I'm coming home, I'm coming home. Tell the world I'm coming home. Hi guys, welcome back to VM4 Gaming Channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ட்ரெய்னிங் மோட் ஹேக்கர் அலைப்பறைகள் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இந்த செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா சம்பவம் தரம் பண்ணுறதுக்காக ஹேக் பண்ணின்னு வந்திருக்காங்க. வைக்கத்தெல்லாம் ஹெட் ஷாட்டாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹேக் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். இந்த செல்லக்குட்டி நான் எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மூடுனாவே நம்ம வழக்கமாக ஃப்ரெண்டு பிடிப்பேன். நாங்கள் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இவராக வந்து ஜாயின் ஆனார். இவன் ஹேக்கர்னு அப்போ எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் எதர்ச்சியாக தெரியாதனமாக இவனை கில் பண்ணிட்டேன். என்ன பார்க்குற பேர் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர். என்னடா நம்மளோட அவ்வளோ பெரிய பிளேயரோட சா வச்சிட்டேன், ஒருவேளை நான் பிளேயர் தான் வந்துட்டான் நான் நினச்சேன். அதுக்கு அது பார்த்தீங்கன்னா நூபு செல்லக்குட்டி ஹேக் பண்ணின்னு வந்திருக்கு. ஜம்ப் ஹேக் கூட பண்ணியிருப்பான். இப்போ குடுகுடுனு ஓடி போய் அந்த டயரில் ஜம்ப் பண்ணுவான் பாருங்களேன். அநியாயத்துன்னு எவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி அது மேலேயே போயிடுவான். ஒரு வேளை அப்டேட்டில் இதுமாரி தான் குத்து வச்சிருக்காங்களா நானே நினச்சேன். நானே கொஞ்ச நேரம் போட்டு ஜம்ப் கூட பண்ணி பார்ப்பேன். சரி, செல்லக்குட்டி அடித்து அடித்து எல்லாரையும் வெறிப்பேற்றி விட்டுது. நானும் எவ்வளோ நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போத்து நானும் களத்தில் இறங்கி விட்டேன். அந்த ஹேக்கர் செல்லக்குட்டி அடித்து மூஞ்சு வயலாம் வச்சு ரத்தம் வந்து அது போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி சமோ சைலான்னு போனேன். வெறி கொண்டு வாங்கியை முடிச்சு விட்டுட்டான் ஃபஸ்ட் அடியிலேயே. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு விடாமுயற்சியில் வந்து கொண்டு இருக்கிறேன். போடு 63 போடு, இதுக்கத்தான் நான் சாகக்கூடாது. இதுக்கு இல்லை போடு, வாங்க வெறி கொண்டு வாங்கி எப்படா நீ முடிச்சு விடலாம். இது செம கடுப்பாயிடுச்சு. எப்பேற்பட்ட ப்ரோப்ளர சாவடிக்கிற சாவடா. ஷாக்கு பத்தலை செல்லக்குட்டி, ஷாக்கு பத்தலை. இன்னும் நீ செத்துட்டு பிறகு நான் விடமாட்டேன். ஷாக்கு பத்தலை. அவள் தான் பாடி எடுத்துட்டாங்க. இதுக்கடுத்தது ஒரு ஃப்ரெண்டு வரானா உக்காஞ்சு உக்காஞ்சு இருந்துக்கலாம். ஃப்ரெண்டு தான் ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஏந்திருப்பாங்க. சரி நம்மளும் போய் அந்த கூட்டத்தில் லைக்கி மாயிலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏந்திருப்போம். எங்கள் கூட்டத்திலேயே சேராத ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறான். பின்னாடி ஒரு பச்சை சட்டை மாண்டியன். அவன் அந்த ஹேக்கர் டீம்லேயும் சேரல, எங்கள் டீம்லேயும் சேரல. எல்லாரையும் முச்சு விட்டுருந்தான் அந்த பைத்தியக்கார பையன். எங்கள் டீம்மேட்ஸ் அவனையும் முச்சு விட்டுருவானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் செல்லக்குட்டி நான் ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு உருளை அது எப்படியாவது சாவடிச்சுனுண்டான்னு எப்படா எல்லாரையும் நீ சாவடிக்கலாம் ஹேக் பண்ணின்னு சொல்லிட்டு புளிக்குன்னு ஒரு ஹெட் ஷாட்டில் விடுவேன். கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஹேக்கர் செல்லக்குட்டி எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் திருப்பி நாலு பேரும் சேர்ந்து அவனை ஃப்ரெண்டு பிடி தான் ட்ரை பண்ணால் தோ அடிச்சு போகிறேன். செல்லக்குட்டி எப்படியாவது அவனை சாவடி தானே ட்ரை பண்ணுக்கிறேன். இது வரைக்கும் சாவடிச்சுட்டு அந்த பச்சை சொக்கா மாட்டியை ரொம்ப வெறுப்பாத்துறான். என்னையே சாவடத்தில் குறியாக இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா அவன் எங்கள் டீம்லேயும் சேரல, இந்த ஹேக்கர் டீம்லேயும் சேரல. அது மாட தனியாகுது அந்த நூப்புக்குட்டி. திருப்பி பார்த்தீங்கன்னா இது எப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடு அப்டேட்டுக்கு முன்னாடி வந்தது. கொஞ்சம் ஓல்டு ட்ரைனிங் மோடு தான் எடுத்து ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் செல்லக்குடி தேடி தான் போயினுக்கிறேன். நான் வெளியே போய் தேடுவேன், அந்த ஹேக்கர் செல்லக்குடி உள்ளே தான் பத்துனுக்குது. திருப்பி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸில் வந்தால் உள்ளே படுத்துனுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காமெடி சீன் நடக்கும் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் தான் வச்சுருக்கிறேன். அவன் எனக்கு மட்டும் தான் உக்காஞ்சு உக்காந்து ஏந்துனுக்கிறான். நான் பார்த்தீங்கன்னா கார்க் நைட் எடுத்து வச்சு புளிக்கு நெட் ஷாட்டில் விடுவேன். கூட இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தியா கடுப்பில் என்ன சுட்டு தள்ளுருவானுங்க. இதே ஒரு அக்கப்போராக இருந்தது. நான் அவனை சாவடிக்கிறேன்னா கூட இருக்கிறவனுக்கு சாவ வச்சிடறானுங்க. திருப்பி போவேன் அந்த அக்கப்போரை பாருங்களேன். ஓட்டர் ராசுக்குடி, ஓட்டர் ராசுக்குடி. இப்போ பார்த்தீங்கன்னா புளிக் ஹெட் ஷாட். அவன் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிடுவான். நான் மட்டும்தான் சாவடிக்கிறேன்னு என்ன மட்டும் சாவ வச்சிருவான். திருப்பி திருப்பி செல்லக்குட்டிங்களாம் ஒன்றாயிடுச்சிங்க. அந்த செல்லக்குட்டி மட்டும் முடிக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கிட்ட காமிக்காது ரெடி பெம்மாக்கு ரெடி. திருப்பி ஏங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட் ஆகுதுக்கு பார்க்குறாரு. போடு புளிக் ஹெட் ஷாட். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா M500 ஹெட் ஷாட் போட்டுருவான். சரி என்ன கில் பண்ணிட்டு நான் உக்காஞ்சு உக்காஞ்சு ஏந்துக்கிற மாதிரி அவனும் உக்காஞ்சு உக்காஞ்சு ஏந்துக்கிறான். சரி ஃப்ரெண்டு அடிக்காதுறானு. நம்ம என்ன பண்ணுவோம், கில் மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ தான் சந்தில் வந்து அந்த செல்லக்குடியோட இருந்த ஓடி வந்தது பாருங்கள். எங்கிற ஃப்ரெண்டாத்துக்கு மட்டும்தான் பார்க்குது இது. கொஞ்சம் கொஞ்சம் ஏந்துக்குது. நான் என்ன பண்ணுறது, இதுமாரி ஹேக் பண்ணாதடா, இதுமாரி ஹேக் பண்ணால் ஹெட் ஷாட்டில் போடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹெட் ஷாட் வாங்கிக்கூடா ஹெட் ஷாட். இவன் என்ன பண்ணுவான், எனக்கு எக்ஸ்எம்ஐடில் ஹெட் ஷாட் போட்டுருவான். சரி சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அந்த ஹேக்கர் செல்லக்குட்டி மட்டும் கில் பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோ அந்த ஹேக்கர் செல்லக்குட்டி கில் பண்ணிவிட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தேன். இது பாருங்கள் 1 கிலோ சாதாரணமாக பண்ணுறேன். அது ஓடி நிற்குது, போட்டு தாக்கிடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஹேக்கர் செல்லக்குட்டி. எப்படியா அது பிறகு அவன் கிட்ட இறக்கி விட்ருவாங்க. சரி பதுங்கியே அடிச்சுட்டு நம்ம வெளியே போயிடலான்னு பார்த்தேன். தரமாக ஹெட்ஷாட்டை பிடிச்சி விட்ருவான். இதுக்கடுத்து நம்மளால ஆட முடியாது, வெறுப்படியுது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திருப்பி சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக ஃபஸ்ட்டாக சொல்லிட்டேன். திருப்பி ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டதுனால தான் நான் கண்டிப்பாக போட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி யூ, பபாய். இதுமாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.